இதுக்கு முதலாவது விஷயம் தான் என்னண்டா நாங்க வளரணும் என்று சொல்றா கேட்டுக்கொள்ளுங்க எந்த மனுஷன் கிட்ட சாதிக்கணும் என்ற தேவை இல்லையோ அவரை கொண்டு இந்த உலகத்துல பெரிய ஒரு இம்பாக்ட தாக்கம் உருவாக்கப்பட மாட்டாது இந்த தாகம் இந்த தேவை எந்த அளவுக்கு இருக்கணும் என்று கண்டா தூங்க போற நேரம் கூட என்ன செய்யணுன்னு கேண்டா நான் எங்க போணும்னு சொல்றத பத்தி ஒருக்கா முகாசபாசைன்னு சொல்லுவாங்க நடந்த விஷயங்களை பேசுறேன் அதே மாதிரி அந்த சிந்தனை ஒருக்க நான் இங்க போறேன் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி சாதிக்க போறேன் சிந்தனையை வச்சு கூட என்ன செய்யணுன்னு கட தூங்கணும் கனவு கூட என்ன செய்யணும்னு கேட்டால் அது சம்பந்தமாக வர்ற அளவுக்கு தேவை இருக்கணும் யார் இந்த தேவையை சுமந்தவராக நான் சாதிக்கணும்னு சொல்லி போட்டு மூவ் பண்ணி கொண்டிருக்கிறாரோ அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ பார்க்கலாம் அதுக்கு நல்ல உதாரணம் தான் கோகா கோலான்னு சொல்றது இன்னைக்கு இந்த பேரை மட்டுமே எத்தனையோ பில்லியன் டாலர்ஸுக்கு விற்கலாம் பேரை மட்டும் கொக்கா கோலான்னு சொல்கிற பிராண்ட் நேம் இருக்குது தானே எத்தனையோ பில்லியன் டாலர்ஸுக்கு விற்கலாம் ஆனால் இது ஆரம்பித்த இடம் என்னான்னு தெரியுமா கொக்கா கோலான்னு சொல்கிறது ஒரு சாஃப்ட் ட்ரிங்காக அறிமுகப்பட்ட படுத்தப்பட்ட சாமான் கிடையாதுங்க இது ஆரம்பம் என்னான்னு கேட்டால் ஒரு காலம் இருந்தது அவங்களும் டோட்டலாக ஆயுர்வேதிக் ஹேர்பல் மெடிசினில் தான் இருந்தாங்க அப்படி இருக்கிற காலம் டவுனில் ரெண்டு மூன்று ஃபார்மசிஸ் இருக்கும் அந்த பார்மசிஸ்ல என்ன நடக்கும்னு கேட்டால் அவங்க வாங்கி விற்கிற சாமனோட செய்வாங்கன்னு கண்டால் ஒரு ஏதாவது ஒரு ஹேர்பல் மெடிசின் அவங்க உற்பத்தி செஞ்சு விற்பாங்க இந்த கொக்கா கோலோட ஃபவுண்டர் அந்த நேரம் கொகா கோலன்றது கிடையாது யங் பாய் ஒரு ஃபார்மசியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் ஆனால் அவனுக்கு ஒரு தேவர் இருந்தது நான் சாதிக்கணும் நானும் பெரியாளாக வரணும் என்று சொல்கிற ஒரு தேவை இருந்தது அதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி என்ன செஞ்சான்னு கேட்டால் தேடிக்கொண்டே இருந்தான் அதுக்கு ஒரு வேலை செஞ்சான்னு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற நேரம் நான் என்ன செய்யணும் அதை மேக் யூஸ் பண்ண கே என்கிட்ட ஒரு கேபிட்டல் இருக்கணும் ஆகவே சம்ப வர்ற சம்பளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி கொண்டே வந்தான் என்னதுக்கு சேவிங்ஸாக ஒதுக்கி வந்தால் ஒரு நேரம் நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டி வரமண்டு இப்போ ஒதுக்கி கொண்டு வந்தால் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு நாள் இவருக்கு தலைவலி வர்றது வந்தோன்னு பார்த்தா ரிவர ஃபார்மஸில் அதுக்குள்ளே மருந்து கிடையாது பக்கத்து ஃபார்மசிக்கு போயிட்டார் போயிட்டு பார்த்தால் அங்கே தலைவலி மருந்து இருக்குது கொடுத்தாங்க அது என்னன்னு கேட்டால் அவங்க செஞ்சு விற்கிற சாமானது குடித்து பார்த்தார் தலைவலி போகுதோ இல்லையோ டேஸ்ட்டாக இருக்குது தலைவலி போகுதோ இல்லையோ அது வேறு செய்தி இவருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இப்போ இவரை யோசிக்கிறார் இதை தலைவலி மருந்துன்னு சொல்லி போட்டு ஆளாளுக்கு வர நேரம் கேட்க கொடுக்குறத விட இது ஒரு சாஃப்ட் ட்ரிங்காக டெவலப் பண்ணி விற்றா நல்லா மார்க்கெட் கிடைக்குமேன்னு சொல்கிறது டக்குன்னு கிளிக் ஆகுது பாருங்க இது என்னண்டா அந்த தேவை விளைவு தான் எங்கே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் நான் என்ன ஒரு பிரேக் த்ரூவாக கொண்டு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு இருந்த தேவையோட விளைவு இவர் ஐடென்டிஃபி பண்ண பண்ணுறார் இது சாஃப்ட்ரிங்காக வைக்கலாம் என்று இவர் சொன்னார் இந்த நீங்கள் டெவலப் பண்ணிருக்கிற ப்ரொடக்டை எனக்கு நீங்கள் பேட்டண்ட்டை தரணும் நான் வாங்குறதுக்கு ரெடி அவங்களும் சொன்னாங்க என்னது சரி நாங்கள் தர ரெடி ஒரு விலையை சொன்னாங்க இவரோட சேவிங்ஸை போட்டார் இன்னும் கொஞ்சம் கடன் எடுத்தார் கொடுத்தார் பேட்டண்ட்டை வாங்கினார் அண்ணாண்டில் இருந்த அந்த சாமான் என்னது தலைவலி மறந்தாக விற்கப்பட இல்லை அது சாஃப்ட்ரிங்காக மாறி இன்றைக்கு முழு உலகத்தையும் என்ன செய்து நின்றுன்னால் கலக்கிக் கொண்டிருக்கிற ஒரு பிராண்டாக இருக்குது